நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்க்கறது தான் ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓ ஓகே, ஸ்கூல்ல அது. ஆமா, ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது. ஓகே. ஆமா, ஸ்கூலுக்கு பக்கத்து இடம் தான் நம்மளுடைய இடம். ஜஸ்ட் பெங்களூர் ஹைவேஸ்ல இருந்து, புந்தமல்லில இருந்து பெங்களூர் ஹைவேஸ் 600 மீட்டர்ல இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. நான் வரும்போது பார்த்தேன் வெளியே இத்தனை லேஅவுட் இருக்குது. ஆமா, நான் அங்கெல்லாம் ஒரு பிளாட் பை பண்ணாம நான் அதுக்காக உங்ககிட்ட இங்க ஒரு லேண்ட் சூஸ் பண்ணணும். முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சைட் வந்து நம்ம நிறுவனத்துடைய ஓன் சைட். விருப்பத்துக்கு வந்து சைட் பார்க்கணும் விரும்புகிறாங்களோ, ஃபேமிலியோட அவங்களுக்கு நம்ம வெஹிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து அவங்களை சைட் கொண்டு வந்து காட்டிட்டு, ஓகே, அவங்கதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்லேயே ட்ராப் பண்ணுறோம். ஹாய் ஹலோ, நான் தான் அமீர்கான், மார்க்கெட் தமிழா யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ காய்ஸ், இப்போ ஒரு நம்ம அருமையான ஒரு லேஅவுட்ல நிற்கிறோங்க. ஸோ எங்கன்னா, பூந்தமல்லிக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் பனிமலை காலேஜ் இருக்கு இல்லையா. ஸோ பனிமலை காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான லேஅவுட் இருக்குது, குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ஃபிட் 6000 ரூபா போகக்கூடிய ஒரு இடத்துல பாதிக்கு பாதி ரேட்டில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த லேஅவுட் நேம் என்ன, இந்த லேஅவுட் பக்கத்தில் என்னென்ன இருக்குது, இதை பற்றின முழுமையாக நிபுணர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா, இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது, பக்கத்தில் பயன்படுத்தி மழுதிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்தது எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, சார் உண்டாரு, சார் கிட்ட நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். ஓகேங்களா, இப்போ கேட்க போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, ஹாய் சார். வணக்கம் சார், சார் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ஆக்சுவலி சாரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக அவங்களுக்கு தெரியாது இல்லையா, அதனால சொல்லிருங்க உங்கள் பேர் என்ன, நம்ம கம்பெனி நேம் என்ன அப்படின்னு. ஓகே, வணக்கம், என்னுடைய பேர் ஜோஷுவா. நம்முடைய நிறுவனத்தின் பேர் மெர்லோம் எஸ்டேட்ஸ் எலிஃபென்ட் அண்ட் குரூப். இந்த நம்ம நிற்கிற இந்த ப்ராப்பர்ட்டியுடைய பேர் வந்து ஆஸ்டாக், பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய செம்பரம் பக்கத்தில் இந்த அருமையான லேஅவுட் அமைஞ்சிருக்கு. சூப்பர், ஓகே ஓகே, அதுங்க ஹேஷ்டாக் அப்படின்றது தான் நம்ம ப்ராப்பர்ட்டியோட நேம். ஸோ இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பூந்தமல்லி பக்கத்தில் செம்பரம் பக்கம் அப்படின்ற அமைஞ்சிருக்குது. ஸோ ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன அமியூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க? நம்ம இந்த ஹேஷ்டாக் சைட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 ஏக்கர், 211 பிளாட்லேருந்து பிளாட் சைஸஸ் ஆரம்பிக்குது. ஓகே, சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் காம்பவுண்ட் வால், காம்பவுண்ட் வால், காம்பவுண்ட் வால் ஃபுல்லாக தார் ரோடு, 40 அடி ரோடு, 30 அடி ரோடு, 24 அடி ரோடு. சூப்பர் சூப்பர். காம்பவுண்ட் வாலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தெருலையுமே ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 40-50 அடியிலேருந்தே ஆரம்பிக்குது. ஓகே, அருமையான குடி தண்ணீர். ஓகே, எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டில் இந்த சைட்டில் கடைசியில் ஒரு ஏக்கரில் ஃபுல் டெவலப்டு பார்க் வச்சுருக்கோம். ஓகே, குழந்தைங்க விளையாடக்கூடிய சீசாலேருந்து ஊஞ்சலேருந்து எல்லாமே குழந்தைகளுக்காக அங்கே இருக்குது, வெல் டெவலப்டு பார்க் இருக்குது. அது தாண்டி 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி சர்வீஸ் இருக்குது, கேமரா சிசிடிவி கேமராவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். ஓகே ஓகே, ஸோ இதோட சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ச்சும் இருக்குது. பெரிய இந்த அளவுக்கு இங்கே அமியூனிட்டிஸ் எல்லாமே பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு லேஅவுட்டுக்கு என்னென்ன அமியூனிட்டிஸ் தேவைப்படுமோ அதை தாண்டி இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓகே சார், பார்த்தாலே தெரியுது நீங்கள் எல்லா அப்புறமும் வாங்கி வச்சிருப்பீங்க. இருந்தாலும் சொல்லுங்கள் என்னென்ன அப்புறம் வாங்கி வச்சிருக்கீங்க? இது சிஎம்டி அப்ரூவ் பிளாட் வித் ரெராவோடு இருக்கக்கூடியது. ஓகே ஓகே, இது வந்து நம்ம அப்டே 80% வரைக்கும் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சூப்பர், ஓகே. நம்ம சைட்டுக்கு அப்படியே பின்னாடி பார்க்குறது தான் ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஓகே, ஸ்கூலில் அது. ஆமாம், ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அது. ஓகே, ஆமாம், ஸ்கூலுக்கு பக்கத்து இடம் தான் நம்முடைய இடம். ஜஸ்ட் பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து, புந்தமல்லிலேருந்து பெங்களூர் ஹைவேஸ்லேருந்து 600 மீட்டரில் இந்த லேஅவுட் அமைஞ்சிருக்கு. ரைட் ரைட், ஜஸ்ட் ஒன்லி 600 மீட்டர் தான். ஓகே ஓகே, நம்ம சைட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் வரப்போகிற குத்தம்பக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்து வரப்போகுது. ஸோ அது மிகப்பெரிய ஹைலைட்டு. எப்படி கோயம்பேடும் கோயம்பேடுக்கிறத போல் குத்தம்பாக்கம் ரயில்வே பஸ் ஸ்டாண்டும் வரப்போகுது. இங்கேருந்து 1 கிலோமீட்டரில் திருமிசை நம்ம மெட்ரோ வருது. சூப்பர். ஸோ ரெண்டுத்துக்கு சென்டரில் தான் நம்ம சைட் இருக்குது. ஸோ நம்ம சைடு தாண்டி இவிபி இருக்குது, நம்ம சைடு தாண்டி ஃபிலிம் சிட்டி ஒன்று வரப்போகுது, அதை தாண்டி வந்து குயின்ஸ்லேண்ட் நம்ம சைட்டை தாண்டி தான் இருக்குது. ஸோ அதை தாண்டி தான் நமக்கு வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற ரோடு. ஸோ இன்னையே போய் பூந்தமல்லி. ஸோ எல்லா வசதியும் நிறைந்த ஒரு அற்புதமான லேஅவுட்டுக்குள்ள தான் இப்போ நம்ம நிற்கிறோம். பக்கத்தில் பூந்தமல்லி ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஆமாம் சார். ஓகே சார், அப்படி இருக்கும்பொழுது இங்கே வாட்டர் லெவல் எத்தனை அடியில் இருந்துருக்குது சார்? 50 அடியிலேருந்து தண்ணி இருக்குங்க சார். ஓகே ஓகேங்களா, 50 அடி போடும்போது நமக்கு தண்ணி வந்துடும். நமக்கு விருப்பத்தப்படி ஒரு 150-200 மீட்டர்ஸ் போட்டுக்கலாம். அதான். ஸோ பார்த்தோம்னா நிறைய வீடு கட்டிட்டு இருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயும், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ போர் போட்டாங்க, 50-60 அடியில் தண்ணி வந்துருச்சு. ஸோ அவங்க கிட்டத்தட்ட 200 அடி போட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சைடு சுற்றி ஃபுல்லாக வீடுங்க இருக்கும். ஆமாம், அதே மாதிரி சைட்லேயும் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. 50 பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட் வந்து பிளாட் சைஸஸ் இருக்கு, அப் டு பெரிய பிளாட் வரைக்கும் இருக்கு.
ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ப்ளாட் ப்ளாட் இருக்கு. ஆமா சூப்பர். ஓகே சோ ஓகே. இருந்தாலும் நான் வரும்போது பார்த்தேன் வெளியே இத்தனை லேஅவுட் இருக்குது. ஆமா சோ நான் அங்கலாம் ஒரு ப்ளாட் பை பண்ணாம நான் அதுக்காக உங்ககிட்ட இங்க ஒரு லேண்ட் சூஸ் பண்ணனும். முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட் வந்து நம்ம நிறுவனத்துடைய ஓன் சைட். ஆமா மார்க்கெட்டிங் நம்ம பண்ணல, கம்பெனியுடைய சொந்த பிளாட்னால சொந்த லேஅவுட்னால நம்ம வந்து இந்த லேஅவுட்டை வந்து மக்களுக்கு வந்து 3,900 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா நியர்பை ரோடு பக்கம் பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டு இருக்கு ஸ்கொயர் ஃபீட்டு. ஆமாங்க, இது நம்ம லேஅவுட்டு நம்முடைய நிறுவனத்துடைய கம்பெனியுடைய லேஅவுட்னால உங்களுக்கு கிடையாது. யாருக்கும் நம்ம வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எதையும் நீங்கள் வந்து கமிஷன் கொடுக்க தேவையில்லை, டைரெக்டாக கொடுக்குறனால உங்களுக்கு இந்த ரேட்டில் நம்ம கொடுக்குறோம். இதில் நம்ம 80% வந்து லோன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பக்கத்தில் ஸ்கொயர் ஃபீட் 6,000 ரூபாய் போயிட்டு இருக்கு, பட் இங்கே இவங்க 3,900 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சார் அப்படி வெளியூவாக இருக்கக்கூடிய இந்த சைட் பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது? உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த இது வந்து நம்ம ஸ்பார்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து ஹைவே மாண்டேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது, ஜெய ஜயா சங்கர் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில். ஸ்கூல்ஸ் தாண்டி நம்மகிட்ட காலேஜ் நியர்பை ஆப்போசிட்டே காலேஜ் இருக்குது. நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பனிமலர் காலேஜ் பார்த்துருப்பீங்க. ஆமாம் பனிமலர் காலேஜ். ஆமாம் பார்த்துருப்பீங்க. லெஃப்ட் சைடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சவிதா காலேஜ் இருக்குது. ஓகே. ஸோ தாண்டி ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. ஸோ காலேஜும் நிறையா இருக்குது. நிறைய இருக்குது. ஓகே. ஸோ அதாவது ஸோ ஸ்கூல் காலேஜுக்கெல்லாம் இங்கே பஞ்சமே கிடையாது. ஸோ பக்கத்தில் பொந்தமல்லி இருக்குது அப்படின்ற காரணத்தினால எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்ஸ்ட்டில் இருக்குது. ஓகே சார், டிரான்ஸ்போர்ட் நமக்கு எப்படி சார்? ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பற்றி கேட்டிங்க, குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கே தான் வரப்போகுது. 1.5 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமலைசூடைய மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தான் வருது. ஓகே, மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப் டூ வந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, தலைமைச்செயல் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, சிறுசேரி ஐடி பார்க் வரைக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மெட்ரோ வந்து எல்லா இடங்களுக்குமே போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு ஏரியா தான் அது. ஸோ எங்கேருந்து வந்து எங்கே இடம் வாங்கினாலும் வீடு கட்டினாலும் எங்கே வேணால் சிட்டிக்குள்ளே போயிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம மெட்ரோ இருக்கு இல்லையா. ஸோ அதாங்க, ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரையும் அதுவுமே இங்கே கவலை கிடையாது. ஸோ ஓகே சார், ஆல்ரெடி சொல்லிட்டீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் நம்ம இடத்துல வந்து 3,900 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. ஆமாம் ஆமாம், 3,900. அப்படி இருக்கும்போது நீங்கள் பிளாட் மட்டும் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை வீடும் கட்டி தரீங்க? நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம பிளாட்டோடு சேர்ந்து வீடும் கட்டி கொடுத்துருக்கோம். ஸோ லேண்ட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம வந்து லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்து வீடும் கட்டி கொடுக்குறோம். சூப்பர். ஸோ கஸ்டமர் எப்படி விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அவங்க விருப்பத்துக்கு ஏற்றபடி நம்ம வில்லாஸ் கட்டி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ அதாங்க, ஸோ நீங்கள் இங்கே பிளாட் மட்டும் தான் வேணும் அப்படின்னா பிளாட் மட்டும் வாங்கிக்கலாம், இல்லைங்க எனக்கு கஷ்டம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுவும் உங்கள் கஸ்டமைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க இங்கே வீடு கட்டித்தர்றாங்க. ஸோ ஓகே சார், நம்ம சைட்டுக்கு சைட் விசிட் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? ஆமாம் ஆமாம், யாரெல்லாம் வந்து சைட் பார்க்கணும் விரும்புகிறாங்களோ ஃபேமிலியோட வரவங்களுக்கு நம்ம வெஹிக்கல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்து அவங்களை சைட் கொண்டு வந்து காட்டிட்டு ஓகே அவங்கக்கப்புறம் அவங்களை கொண்டு போய் அவங்க வீட்டிலேயே ட்ராப் பண்ணுறோம். ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர், செம்ம சர்வீஸ் அது. ஆமாம் ஓகே சார், இருந்தாலும் எல்லா பேருமே இங்கே வீடு கட்டி குடியேறணும்னு சொல்லி பார்க்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பாங்க இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறவங்க ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் சேல் பண்ணிக்கிறாங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி தரீங்களா? அருமையான ஒரு க்வெஸ்சன் இது. இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரேட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் குத்தம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறமும் மெட்ரோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இது வேல்யூ பார்த்திங்கன்னா அப்படியே டபுள் ஆயிரும். ஓகே, அன்னைக்கு நம்ம மக்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க வேறு எங்கேயும் போய் கஷ்டப்பட வேண்டாம், எங்ககிட்டயே சொன்ன போதும், நாங்கள் அன்னைக்கு ரேட்டில் உங்களுக்கு நாங்கள் விற்று உங்களுக்கு அது லாபமாக்கி தரோம். ஸோ அந்த ஹெல்ப் நம்ம ரீசேல் பண்ணி கொடுக்குறோம். நம்ம அந்த உதவியும் நம்ம செய்ய ரெடியாக இருக்கும். அன்னைக்கு ரேட் என்னவோ அந்த ரேட்டுக்கு விற்று கொடுத்துருவோம், மார்க்கெட் பண்ணி கொடுப்போம். செம்மல. ஸோ அதங்க, இந்த பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும் இந்த மெட்ரோவாக இருக்கட்டும் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இதோட ரேஞ்சே வேறு மாதிரி போயிடும். ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இங்கே நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மெயினான இடத்துல ஒரு சூப்பரான லேண்ட் வாங்கணும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்கள் காரணம் தான். ஓகேங்க, எனக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கங்க. நான் ஆரம்பிச்சு சொன்ன மாதிரி தான். ஸோ சாரோட ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, வீடியோ பிடிச்சிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சூப்பர் சந்திக்கும் மாதிரி உங்களோட உங்களை மீர் டாடா பை பை செய்யும்.